நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 147,195 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 6,160 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் சதவீதம் 49.47% அதிகரித்துள்ளதாகவும் தகவல் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 10,956 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எண்ணிக்கை 297,535 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 97,648 பேர் பாதிக்கப்பட்டு 3,590 பேர் உயிரிழந்தனர். 46,078 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 22,032 பேர் பாதிக்கப்பட்டு 1,385 பேர் உயிரிழந்தனர். 15,101 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 34,687 பேர் பாதிக்கப்பட்டு 1,085 பேர் உயிரிழந்தனர். 12,731 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 9,768 பேர் பாதிக்கப்பட்டு 442 பேர் உயிரிழந்தனர். 3,988 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 11,838 பேர் பாதிக்கப்பட்டு 265 பேர் உயிரிழந்தனர். 8,775 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தில் மேலும் 1,875 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 38 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38,716 அதிகரித்துள்ளது. மேலும் 23 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 349 அதிகரித்துள்ளது. 1,372 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 20,705 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1,407 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 27,398 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 15,456 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 625,312 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.